ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 6 உடைய கடைசி நாள் ரிவ்யூ, அதாவது கிராண்ட் ஃபினாலியோட ரிவ்யூ தான். கிராண்ட் ஃபினாலியில் ஃபஸ்ட்டாக இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ஸை தான் வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சீசனில் அவங்க பேசின டைலாக்ஸ் எல்லாம் போட்டு ரெண்டு ரெண்டு பேராக வெல்கம் பண்ணாங்க. அப்போ எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேராக வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமான ஸ்டெப்லாம் போட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அசலும் நிவாவும் ஒன்றா வந்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு கானருக்கு போயிட்டு அங்கேருந்த டான்ஸர்ஸோட டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆக மொத்தத்தில் நிவாஷினி இப்போ தான் ரொம்ப தெளிவாக ஷோக்காக கூட அசல் கூட சேர்ந்து எந்த ஒரு காரியமும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஒரு வழியாக எல்லா கண்டஸ்டன்ஸையும் வெல்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கமல் சார் என்ட்ரிக்காக தான் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கேருந்து என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க, ட்ரெஸ் ஃபுல்லாக பெயிண்டை ஊற்றிட்டு வந்தாரு. அதை பார்க்கும்போது வீக்கெண்ட் எபிசோடெல்லாம் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்களே, ஃபினாலே அதுவுமா எதுக்கு இப்படி பெயிண்டை ஊற்றிட்டு வந்திருக்கீங்க மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான காஸ்டியூமா ட்ரை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு சஜஷன் தான் எனக்கு தோணுச்சு. அப்புறமா இந்த சீசன்ல கமல் சாரை மீட் பண்ணாம பொட்டி எடுத்துட்டு டைரக்டா வெளியே போன ரெண்டு பேரையும் அண்ட் எதுவுமே எடுக்காம கையை வீசிட்டு போன மைனாவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஃபர்ஸ்டா கதிரவன் கிட்ட எதுக்கு பணம் பொட்டியை வச்சோன்னு தூக்கிட்டு ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் நானே அதுக்காக தான் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ வைப்பாங்க தூக்கிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சாங்க, அதனால தான் சார் ஒரு டைம் கூட டிலே பண்ணாமல் அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன், எனக்கு காசை பத்திலாம் கவலை இல்லை சார், அண்ட் அமுதவானன் எடுத்த பத்தி நான் கவலைலாம் படலை அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அண்ட் அமுதவானன் கிட்ட கேட்டதுக்கு நான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதுக்காக ஸ்டேஜில் போய் உங்க கூட நிற்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்காதுன்னு எனக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏன்னா உள்ள வந்தவங்க பேசினதுலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அட்லீஸ்ட் காசோடையாச்சும் வெளியே போயிடலாமே சொல்லிட்டு நான் பொட்டி எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப கமல் சார் மைனா கிட்ட, நீ ஏமா பொட்டி எடுக்காம வெறுங்கை வீசிட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல சார் நான் வீக்கெண்ட் எபிசோட்ல உங்ககிட்டயே சொல்லிட்டு பொட்டியை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது என் மைண்ட்ல ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்திருந்தாருல, அவர் வேற என் கூட ஒரு சேலஞ்ச் விட்டு போயிட்டாப்ல, டாப் ஃபோர்ல வந்து காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவானன் பொட்டி எடுத்துட்டு போனோன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா டாப் ஃபோர்ல வந்துட்டேன் சார், எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஆமாமா நல்ல வேலை நீங்க அந்த பொட்டி எடுக்கல, ஒருவேளை நீங்க அந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுதான் இந்த சீசனுடைய மிகப்பெரிய அன்ஃபேரா இருந்திருக்கும். ஏன்னா இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டுமே பார்த்த ஒரே கண்டஸ்டன்ட், வெளியே போகும்போது பொட்டியோட போனா எல்லாருக்கும் வயிறு எரியுமா இல்லையா, முக்கியமா கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வயிறு எரியுமா இல்லையா, அட்லீஸ்ட் அமுதவனன் எல்லா டாஸ்கையும் சூப்பரா விளையாடி டிக்கெட் பின்னாலே வின் பண்ணிருக்காப்ல. அண்ட் அது அமுதவனன் எடுத்துட்டு போனது கண்டிப்பா ஒரு ஃபேரான விஷயமா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சீசன்ல எல்லாருக்குமே பயண வீடியோ போட்டு காமிச்சாச்சு, பயண வீடியோவை இப்போ வரைக்கும் பார்க்காத ஒரே ஒரு ஆள்னா அது கதிரவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பயண வீடியோ போட்டு காமிச்சாரு. வழக்கமா இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல 1 hour ஓட்டுறதுக்கே பழைய கொஸ்டின் எல்லாம் மறுபடியும் கேட்டு நம்மளை கொலையா கொள்வாங்க, இன்னைக்கு 4 மணி நேரத்தை ஓட்டணுமே சும்மா விடுவாங்களா, அதனால இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன கேள்வியை கேட்டாரோ அதே கேள்வியை இவங்க எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்டாரு, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க எல்லாருலயுமே ஜனனி மட்டும் தான் ஃப்ரெஷ் மூஞ்சா இருந்தாங்க, ஏன்னா அவங்க ரீஎன்ட்ரி வந்து டேரக்ட் ஃபினாலே ஸ்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. சரி உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வெளியே போகும்போது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் பயங்கரமா வரவேற்றாங்க, அண்ட் நான் என் நாட்டுக்கு போக முடியாத அளவுக்கு எனக்கு ஒர்க் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஜனனி எவிக்டாய் வெளியே போகும்போது அவங்க தளபதி படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு, அண்ட் ஜனனி நாட்டுக்கு திரும்பி போக முடியாத அளவுக்கு ஒர்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே அது கன்ஃபார்மா ஆயிடுச்சு. அண்ட் நிவாஷினி கிட்ட கேட்டதுக்கு, நான் இப்போ திரும்ப வீட்டுக்குள்ள போனேன்ல சார், அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது நீங்க வீட்டுக்குள்ள போய் பண்ண ஒரே ஒரு விஷயம் அசலை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணதான், ஸோ அதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொன்ன மாதிரியே இருந்துச்சு. இந்த சீசனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஐஷா வந்து ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா, அதை இப்போ உணர்ந்து வந்து சாரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்ல, சீசன் முடிகிறதுக்குள்ள அவங்க பண்ண தப்பா அவங்க உணர்ந்துட்டாங்க, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி வாங்க இப்போ அகமட்டி வழியாக அகத்துக்குள்ள போய் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை போய் பார்த்தா அவங்க காஸ்டியூமே டிஃபரெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதாவது அசீமோட பேண்ட் வந்து விக்ரமன் போட்டிருந்தாரு, விக்ரமனோட பேண்ட் வந்து அசீமோ போட்டிருந்தாங்க, அண்ட் சிவின் கட்ட வேண்டிய ரோப் எடுத்து அசீமுக்கு கட்டி விட்டு ஒரு வித்தியாசமான காஸ்டியூமை பண்ணி விட்டுருந்தாங்க. அப்புறமா இந்த சீசன்ல நீங்க எதிர்பாராததே எதிர்பாருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் ஒரு மேஜிக் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ ரெக்கார்ட் பண்ண வீடியோவை டிஸ்பிளேல ப்ளே பண்ண விட்டுட்டு கமல் சார் அப்படியே நைஸா உள்ள வந்தாரு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலிஸ்டுக்குலாம் கமல் சார் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாட்டி அவங்க 3 பேருக்குமே ஒரு லெட்டர் அவர் கையால் எழுதி அந்த லெட்டரே கிஃப்டாக கொடுத்தாரு. அண்ட் இந்த சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, வாங்க கார்டன் ஏரியாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே இப்போ பயோமெட்ரிக் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார் ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை அங்கே தான் சர்ப்ரைஸே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயோமெட்ரிக்கை வச்ச உடனே இந்த சீசனுடைய டிராஃபி அப்படியே வெளியே வந்துச்சு. சரி அதான் டிராஃபி வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறம் அந்த டிராஃபி எடுத்து அப்படி கையில் வச்சு ரசிச்சு ருசிச்சு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை இல்லை இதை வச்சு ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபி கிட்ட கொஞ்சம் நேரம் தனியாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கிளம்பிட்டாரு. அப்புறம் போயிட்டு ஒரு ஒரு ஆளாக அந்த டிராஃபி கிட்ட தனியாக பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாருமே அந்த டிராஃபி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி வாங்க ஒரு கண்ணாடி ஒன்று வச்சிருக்கோம், அந்த கண்ணாடி கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்டையும் தனியாக பேச விட்டாங்க. அதை பார்க்குற நமக்கே இவ்வளோ காண்டா இருக்கு, அந்த 3 பேருக்கும் என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எதுனா அப்படி கொண்டு போய் தனியாகவே பேச விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிருந்தாலும் வெளியே அதெல்லாம் காட்டிக்காம தனியாகவே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமா கமல் சார் சரி ஓகே இப்போ நான் ஒரு சில பேருக்கு வந்துட்டு மெடல்
மெடல்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக தனலட்சுமியை கூப்பிட்டு போராளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடலை போட்டு விட்டாப்புல அதை பார்க்கும்போது தான் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னது போராளியா, இவங்க கூட தான் மற்ற 20 பேரும் எப்படிலாம் போராடினாங்க, நீங்கள் மற்ற 20 பேருக்கு கொடுத்தா கூட ஒரு நியாயம் இருந்திருக்கும், இவங்களுக்கு போய் போராளின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலிஸ்ட் 3 பேரில் சிவினுக்கு வந்து நம்பிக்கை, விக்ரமனுக்கு வந்து கண்ணியம், அண்ட் அஜிம்க்கு வந்து தன் முனைப்பு அப்படின்ற மெடல்லாம் கொடுத்தாங்க. அண்ட் இந்த மெடலுமே இந்த சீசனில் எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், மிச்சர் சாப்பிட்டவங்களுக்குலாம் போகும்போது மிச்சர் பாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. யாரெல்லாம் இந்த சீசனை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கண்டென்ட்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் இந்த சீசனில் ஆக்டிவாக இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மெடலே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சீசன்லேயே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் யார் அப்படின்னா அந்த கேமரா தான். அதனால் இப்போ கேமரா உங்ககிட்ட பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவோட வாய்ஸாக பாலா வந்து பேசினாப்புல அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வச்சு பங்கமாக கலாய்ச்சி விட்டுட்டு, அதுலேயுமே இந்த மிக்சர் கண்டஸ்டன்ஸ்லாம் கலாய்க்காமல் விட்டுட்டு, உங்களெல்லாம் நான் என்ன கலாய்க்கிறதுனே தெரில, ஏன்னா நீங்கள்லாம் கலாய்க்கிற அளவுக்கு கூட கண்டென்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாப்புல. அப்புறமா பிக் பாஸ் சரி ஓகே மீதி இருக்கிற 3 பேரும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபைனல் ஸ்பீச்சை முடிச்சிடன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சாப்புல, வழக்கம் போல் எல்லாரையும் பற்றி பயங்கர பெருமையாக பேசி எல்லாரையும் பயங்கரமாக கதறி கதறி அழுவ விட்டுட்டு, சரி ஓகே இதுக்கப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட் வந்தாலோ இல்லை பிக் பாஸ் அடுத்த சீசன் வந்தாலோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அண்ட் ஒவ்வொரு சீசன்லையுமே நாங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி 3 கண்டஸ்டன்ஸையும் கொண்டு வந்து நிற்க வச்சு அப்படியே கிரேனில் தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. ஒரு வழியாக 3 ஃபைனலிஸ்ட்டுமே ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் உட்காந்துருந்தாங்களா, அவங்கள வச்சு நாங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பையனையோ பொண்ணையோ விட்டுருங்க, மற்ற 2 பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விக்ரமன் பேர் தான் சொன்னாங்க. அண்ட் அசீம் அண்ட் விக்ரமன் உங்கள் 2 பேரோட ஃபேமிலிஸுமே சொல்லி வச்ச மாதிரி சிவின் பேர் தான் சொன்னாங்க. அண்ட் இவங்க 2 ஃபேமிலியுமே சிவின் பேரை சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அசீம் ஃபேமிலி என்னவா இருந்தாலும் சரி விக்ரமன் பேரை மட்டும் சொல்லிடவே கூடாது, நம்ம சிவின் பேரே சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியும், அண்ட் விக்ரமன் ஃபேமிலி வந்து என்னன்னாலும் சரி அசீம் பேரை மட்டும் நம்ம சொல்லிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவின் பேரை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பட் எது எப்படியோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கேட்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா பிபி கண்டஸ்டன்ஸ்னு இவங்க தானே வந்திருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் கண்டெக்ட் பண்ணுறது ஓகே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சுமா அவர் கண்டெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ 3 பேர்லேருந்து ஒரு ஆளை எவிக் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த எவிக்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னா ஒரு லைட்டை 3 பேர் மேலேயும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் யாருக்கிட்ட அந்த லைட் வந்து அப்படியே ஸ்டே ஆக போதோ அவங்க தான் இந்த சீசனை விட்டு இப்போ எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி லைட்டை போட்டு விட்டுறேன், மாறி மாறி எல்லாருக்கிட்டையும் அடிச்சுட்டே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக சிவின் கிட்ட போய் இந்த லைட் ஸ்டே ஆச்சா, ஸோ எதிர்பார்த்த மாதிரியே சிவின் இந்த சீசனுடைய 3rd பிளேஸை பிடிச்சிருக்காங்க. அண்ட் சிவின் எவிக்ட் ஆனோடனே கண்டிப்பாக கமல் சார் இந்த டைலாக்கை சொல்லுவார்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சொன்னாப்புல சிவின் எப்படி எவிக்ட் ஆனாங்க, சிவின் எப்படி 3rd பிளேஸ் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா நிறைய பேர் புலம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் சிவின் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட்டும் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. சரி ஓகே இப்போ மீதி இருக்கிறது 2 பேர் தான், சட்டு புடன் வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அனௌன்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் கையும் பிடிச்சிட்டு இருந்தாப்புல. அப்புறமா இந்த மாதிரி நேரத்தில் தான் பிரேக் விட்டா கரெக்டாக இருக்கும், நல்லா ஆட்ஸ் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரேக் விட்டு போயிட்டாரு. அப்புறமா ஒரு வழியாக பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் கையும் பிடிச்சி ஆடிட்டே இருந்தாப்புல. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அசீமோட கையை ஓங்கி பிடிச்சி அசீம் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை பார்க்கும்போது இந்த சீசனுடைய 2nd வீக்லேயே ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் போயிருக்காருனா அது இவர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எல்லா வாரமும் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் அவமரியாதையாக பேசி ரொம்ப தாழ்த்தியாக பேசி போட வேண்டிய சண்டையெல்லாம் போட்டு வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சாரும் வார வாரம் திட்டி அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய அட்வைஸ்லாம் கொடுத்து இதுக்கப்புறம் என்னோட கோபத்தை நான் மாற்றி பேசுகிறார் என்ன நான் மாற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்தையுமே உருப்படியாக காட்டாமல் கடைசியாக இந்த டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது உண்மையிலே பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த சீசனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு இதுக்கப்புறம் வரப்போகிற சீசனில் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன மைண்ட் செட்டில் உள்ளே வருவாங்க அப்படின்னா, நம்ம எதை பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் நம்மளோட சக போட்டியாளர்களை எந்த காரணத்தை கூட மதிக்கவே கூடாது, எல்லாரையும் மட்டம் தட்டி நம்மளுக்கு கீழே வச்சுருக்கணும். அண்ட் முக்கியமாக எல்லாரு கூடயும் சண்டை போட்டு எல்லாரும் நம்மளுக்கு அகைன்ஸ்டாக விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி எல்லா கண்டஸ்டன்ட்டையும் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சண்டையை போட்டுட்டு வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு சாரியை கேட்டுட்டு கண்டிப்பாக என்னை மாற்றிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் கண்டிப்பாக இந்த சீசனை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ட் முக்கியமாக விக்ரமன் மாதிரி சக போட்டியாளருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கரெக்டாக கொடுத்து எந்த ஒரு இடத்துலையுமே கண்ணியை இழக்காமல் யாரையுமே மரியாதை இல்லாமல் பேசாமல் எவ்வளோ கோவம் வந்தாலும் சரி எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி தன்னோட கருத்தை கண்ணியமாக பதிவு பண்ணிருந்தோம்னு வைக்கல கண்டிப்பாக இந்த சீசனை வின்னே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான ஸ்டாண்டர்டை விக்ரமன் செட் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் முக்கியமாக இந்த பிக் பாஸ் ஷோவை மக்களின் பிரதிபலிப்பு தானே சொல்கிறாங்க, ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷோ அண்ட் முக்கியமாக இந்த சீசன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக எந்த சீசனில் இல்லாத மாதிரி இந்த சீசனில் ரன்னர் அப்போட ஃபேமிலியும் ஸ்டேஜில் ஏறி கமல் சார் வந்து பேச வச்சாரு. அண்ட் விக்ரமன் பேச ஆரம்பிக்கும் போது மக்களும் சரி அவரும் சரி கமல் சாரும் சரி அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரக்க சொன்னாங்க. அண்ட் விக்ரமன் தன்னோட தங்கச்சியை பற்றி இந்த ஷோவில் அடிக்கடி பேசியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க தங்கச்சி வந்து எங்கள் அண்ணன் எப்பயுமே எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணுவார்,
பட் இந்த முறை எனக்கு ஒரு பயங்கரமான ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக சொன்னாங்க. அண்ட் இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்குமே நான் எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுக்குமே நீங்கள் ஓட் பண்ணுங்க அப்படின்னு டேரெக்டாக ஒரு கண்டஸ்டன்ஸோட பேரை சொல்லி நான் ஓட் பண்ண சொன்னதே கிடையாது. அப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு ரிவ்யூவரே கிடையாது. இந்த ஹோல் சீசனையும் நான் பார்த்து ரிவ்யூ பண்ணதுனால என்னோட ஓப்பன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அசீம் இந்த ஷோ வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது இந்த ஷோவுடைய டிஆர்பியோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதுவே விக்ரமன் இந்த ஷோ வின் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல வெற்றியாகவும் மக்களின் வெற்றியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஓப்பன் ஒப்பீனியன். ஸோ இந்த ஹோல் சீசனையும் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்து என்ன, இந்த வெற்றியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனவே இன்றைக்கி இந்த பிக் பாஸ் சீசன் 6 கிராண்ட் ஃபினாலே ரிவ்யூ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணுறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதை மண்டியில் நடுக்கு நடத்து கொட்டிவிட்டிங்கன்னா போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். நல்லா பண்றீங்கடா எல்லாரும். ஆக்சுவலி எனக்கு ஒரு கை தட்டல் தர ஆக்சுவலி. கட்டி பூவா.